ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஃபஃபாஜாய். இன்னைக்கு மிட் நைட் மசாலா அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் பெல் ஐக்கன் அமைக்கி ஆல்ல போட்டுங்க கைஸ். அப்போ தான் நான் போகிற வேலையில் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நமக்கு நாளைக்கு என்ன அப்டேட் வருதுன்னு சொல்லி பார்த்தேன். உள்ள பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேனரே இதுதான். இதில் உள்ளமே நமக்கு கிடையாது. நமக்கு இதை ரிவார்ட்ஸ் எல்லாம் ஒரே ரிவார்ட்ஸ் தான். பட் நமக்கு வாட்சிங் கவுண்ட் மட்டும் வேறு. இதில் 20K இடத்துல நமக்கு 150K, அடுத்து 300K, அப்புறம் 450K வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே கிடச்சிரும். அதை பார்த்துச்சோங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பேனரில் 30% ஆஃபர். அந்த இன்குபேட்டர் போட்டிகிட்டு இருக்க சஃபாரி ரியோட் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா 30% ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்கான். இது மேபி நமக்கு நாளைக்கு வரலாம், வராட்டும் இருக்கலாம். எனக்கு வந்து வரும் அப்படின்னு தான் தோணுது. 21 நாள் இருக்குது, ஆனால் வரும் அப்படின் தான் உள்ளுக்குள்ளே எனக்கு தோணுது. இதை பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து ரெண்டு வாட்டி அந்த பேனர் இருந்துச்சு, ஒன்றும் புரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலண்டர் செக்ஷனில் போனேன். காலண்டர் செக்ஷனில் ஏதாச்சும் இருக்கா எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி காலண்டர் செக்ஷனில் போனேன். காலண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதுவும் பெருசாக புது அப்டேட்லாம் இல்லை. இந்த எமௌண்ட்டை பார்த்தவங்க, இந்த எமௌண்ட் யாராச்சும் எடுக்கல அப்படின்னா, இப்போ வீடியோ பார்த்துட்டு சமயத்தில் நீங்கள் எடுக்காமல் கூட இருந்தால் கூட இன்னும் 2 மணி நேரம் இருக்குது, அதனால் எடுக்க பாருங்கள். இதே எமௌண்ட்டை வந்து இந்த எமௌண்ட் எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். கெல்லி அவேக்கிங், யாரெல்லாம் கெல்லி அவேக்கிங் வச்சுன்னு தெரியல. இங்கே கேரக்டரில் போய் கெல்லியை கண்டுபிடிச்சி கெல்லிக்கு கீழே கெல்லியோட அவேக்கிங் இருக்கும். அந்த அவேக்கிங்கை வச்சு பாருங்களேன். அந்த அவேக்கிங் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட்டும் நம்ம கொடுத்துருக்க எமௌண்ட்டும் ஒரே மாரி இருக்கும். பாருங்கள், அதேமாரி சுருண்டு பரண்டு சுற்றி அடித்து லாஸ்ட்டாக அப்படி வச்சு சுடுறான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அதேமாரி தான் சுருண்டு பரண்டு சுற்றி கித்தி அடிப்பான். லாஸ்ட்டாக கன்னை தூக்கி போட்டுட்டு அந்த கப்பு எடுத்துப்பான். லாஸ்ட்டாக பாருங்கள், கண்ணத்துக்கு போட்டு கப்பை எடுத்துப்பான். அக்கா கண்ணை தூக்கி போட்டுறதோட நிப்பாட்டிடும், அவ்வளோதான். மற்றபடி திட்டத்திட்ட ஒரே மாரி தான். பார்த்தவங்க நீங்கள். சரி, வேறு ஏதாச்சும் ஈவெண்ட் சைடில் அப்டேட் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். வேறு எந்த விதமான அப்டேட்டும் பெருசாக ஈவெண்ட் சைடில், காலண்டர் சைடில் இல்லை. நியூஸ் செக்ஷன்லையும் பார்த்தோம், ஒன்றும் இல்லை. சரி, ஸ்டோரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டோரில் போய் பார்த்தேன். ஸ்டோரில் இந்த எமௌண்ட்டை பார்த்தாலே செமகாண்டாகுதுங்க. இது எப்போ தான் எடுப்பான்னு தெரில. ஸ்டோர்லேயும் பெருசாக எந்த விதமான அப்டேட்டும் இல்லை. பார்த்து வச்சுங்க. நம்ம சர்வருக்கு அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 30% அந்த இன்குபேட்டர் ஆஃபர் விடுறாங்க. 30% ஆஃபர் இன்குபேட்டருக்கு. அதுவும் என்ன கேட்டால் நாளைக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரத்துக்கான வாய்ப்பு 50% 50-50 வரலாம், வராட்டியும் இருக்கலாம். பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அது ஒன்று தான் நாளைக்கு அப்டேட்டு. அதுவும் வருமானம் தெரியல. மேபி 8 மணிக்கு மேலே ஆச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் மறக்காம வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்தோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டு இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுறவங்க தான் பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா என் ஃப்ரெண்டு மூலமா ஷேர் ஆகி வந்து பார்க்குறவங்க தான் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் என்னை ஃப்ரெண்டாக நினச்சி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்க, அவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நாளைக்கு ஒரு நல்ல கனல செய்யுங்க கைஸ். பாய். Spoken.